தமிழகத்தில் வரும் 21 முதல் 23 தேதி வரை பரவலான மழைக்கு வாய்ப்பு 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல் மங்கள நாட்களின் வரவால் விழாக்கோளம் பூண்ட மலர் சந்தைகள் விளைச்சலுக்கு ஏற்ற விலை கிடைப்பதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி கட்டி முடிந்த 1.5 மாதத்திற்குள் இடிந்து விழுந்த விழுப்புரம் மலட்டாறு தடுப்பணை தடுப்பணையை சீரமைப்பது தொடர்பாக பொதுப்பணித்துறையினர் நேரில் ஆய்வு கட்டி முடித்து 2 ஆண்டுகளாகியும் திறக்கப்படாத நெல் கொள்முதல் நிலையம் பல முறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காத நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு விவசாயிகள் கண்டனம் ஐம்பது நாட்களுக்கு பிறகு பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தில் சோதனை ஓட்டம் பழுது நீக்கம் உறுதிக்கு பிறகு மீண்டும் ரயில் சேவை தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு பெரம்பலூர் அருகே குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்ட குடியிருப்புகளில் விரிசல்கள் தரமற்ற வீடுகளை கட்டி கொடுத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை டெல்லியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு இன்று கண்புரை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தற்போது அவர் நலமுடன் இருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது கென்யாவில் நடைபெற்ற உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டி 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது டெல்லியில் உள்ள ஆஸ்திரேலிய தூதரகம் 3000 ஆப்கன் மக்களுக்கு விசா வழங்க இருப்பதாக தகவல் வெளியானதையடுத்து மக்கள் விசா பெறுவதற்காக டெல்லி ஆஸ்திரேலிய தூதரகம் முன் குவிந்துள்ளனர் பேருந்துகள் கொள்முதல் முறைகேடு புகாரில் டெல்லி அரசுக்கு எதிராக ஆரம்பகட்ட விசாரணை நடத்த சிபிஐக்கு உள்துறை அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது புதிய கிரெடிட் கார்டுகளை வழங்க விதித்திருந்த கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி விலக்கிக் கொண்டுள்ளதாக HDFC வங்கி தெரிவித்துள்ளது தேசிய பாதுகாப்பு அகாடமி தேர்வை பெண்கள் எழுதுவதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பதுடன் இது தொடர்பான அறிவிக்கையை வெளியிடவும் UPSC உத்தரவிட்டுள்ளது இரத்த கலரியை தடுக்கவும் காபூலில் பேரழிவு நிகழக்கூடாது என்பதற்காகவும் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறியதாக முன்னாள் அதிபர் அஷ்ரப் கனி விளக்கம் அளித்துள்ளார் ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கும் தாலிபான்கள் தடை விதித்துள்ளனர் பரவல் குறைந்துள்ளதை அடுத்து இந்தியா எகிப்து உள்ளிட்ட நாடுகளுடனான விமான போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்படும் என குவைத் அரசு அறிவித்துள்ளது தன் மீதான சொத்து குவிப்பு வழக்கை விதிமுறைகளை பின்பற்றாமல் சென்னை நீதிமன்றம் விசாரிப்பதாக முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனது மேல்முறையீட்டு மனுவில் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான ஃபார்முலா 1 கார் பந்தயம் 22 சுற்றுகளாக நடத்தப்படுகிறது இதுவரை நடந்துள்ள 11 சுற்றுகள் முடிவில் இங்கிலாந்து வீரர் லீவிஸ் ஹாமில்டன் 195 புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில்
தமிழகத்தில் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 23ஆம் தேதி உள் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யும் எனவும் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரலட்சுமி நோன்பு, திருமண விழா நிகழ்ச்சிகள் என நாளை முதல் பண்டிகை காலம் என்பதால் பூக்களை வாங்குவதற்கு வியாபாரிகளிடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. இதனால் நிலக்கோட்டை மலர் சந்தைக்கு கொண்டுவரப்பட்ட அனைத்து பூக்களுக்கும் நல்ல விலை கிடைத்தது. மல்லிகைப்பூ கிலோ ₹1,500 முதல் ₹2,000 வரை விற்பனையானது. இதேபோல் முல்லைப்பூ ₹1,000 கனகாம்பரம் ₹800 ஜாதிப்பூ ₹500 நாட்டு சம்மங்கி ₹700 ஹைபிரிட் சம்மங்கி ₹500 தாமரைப்பூ ₹1,50 விற்பனையானது. நாங்கள் வந்து சம்மங்கி பூ கொண்டு வந்துட்டு இருக்கோம், அடிக்கடி ரெகுலராக கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் வந்து இது போன வாரம் வரைக்கும் சம்மங்கி வந்து ₹100, ₹150 விலை போயிட்டு இருந்துச்சு. இப்போ நாளைக்கு பக்ரீத் வரணும்போது முகூர்த்த சில முகூர்த்தம் நிறையா இருக்கனால இப்போ சாதாரணமாக சம்மங்கி 350 சம்மங்கி வந்து இப்போ 400 முதலிருந்து 500 வரையும் போயிட்டுருக்கு. மல்லிகைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா 300-400 போயிட்டு இருந்துச்சு நேற்று வரைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நிலவரப்படி 1,200-1,300 போயிட்டு இருந்துச்சு. நேரம் ஆக ஆக வந்து 2,000 வந்துருச்சு. முல்லைப்பூ வந்து 1,000 போயிட்டுருக்கு. ஜாதிப்பூ வந்து 700-800 போகுது. கனகாமரம் வந்து 500-700 வரையும் போயிட்டுருக்கு. இதனால் வந்து விவசாயிகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பரமத்தி வேலூர் மற்றும் கரூர் மாவட்டம் வேலாயுதம் பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் விவசாயிகள் அதிக அளவில் பூக்கள் பயிர் செய்துள்ளனர். இங்கு விளையும் பூக்களை விவசாயிகள் பரமத்தி வேலூரில் நடைபெறும் பூக்களை சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்கின்றனர். தற்போது ஆவணி மாத பிறப்பை முன்னிட்டு நாளை வெள்ளிக்கிழமை முதல் முகூர்த்தம் என்பதால் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் நடைபெற்ற ஏலத்தில் குண்டு மல்லிகைப்பூ கிலோ ₹400 முல்லைப்பூ கிலோ ₹300 அரளி கிலோ ₹120 பெங்களூர் மல்லி கிலோ ₹200 விற்பனையானது. பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் பூக்கள் பயிர் செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் திருப்பாப்புலியூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள மலர் சந்தையில் கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பூக்கள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. அதே சமயத்தில் பூ விற்பனையும் அதிகரித்துள்ளது. ₹100, ₹150 விற்பனை செய்த முல்லை, அரும்பு, குண்டு, மல்லி பூக்கள் கிலோ ₹600 விற்பனை செய்யப்பட்டது. ₹10, ₹20 விற்பனை செய்யப்பட்டு வந்த செம்பங்கி பூ ₹400 விற்பனை செய்யப்பட்டது. கடந்த 2 ஆண்டு காலமாக திருவிழாக்கள், திருமணங்கள், சுப நிகழ்ச்சிகள் பெரிய அளவில் இல்லாமல் இருந்து வந்த வேளையில் வரலட்சுமி நோன்பு, முகூர்த்த தேதி என அனைத்தும் ஒரே நேரத்தில் வருவதாலும் தளர்வுகள் இருப்பதால் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்ததாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு சுவர்கள் ஆங்காங்கே இடிந்து விழும் நிலையில் இருந்த செய்தி ஒளிபரப்பான நிலையில் அந்த கட்டடத்தின் ஒப்பந்ததாரரும் விழுப்புரம் தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டிய ஒப்பந்ததாரரும் ஒரே நபர் என தெரியவந்துள்ளது. இந்நிலையில் தடுப்பணையை கட்டித்தர விவசாயிகள் கோரிக்கை வைத்திருந்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தென்பண்ணை ஆற்றில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் தடுப்பணைக்கு முன்பாக மலட்டாற்று குறுக்கே கதவணை ஒன்று அமைக்கும் முயற்சியிலும் அதிகாரிகள் ஈடுபட்டனர். அதற்கான அளவிடும் பணிகள் நடைபெற்று முடிந்தது எனவும் மிக விரைவில் தடுப்பணை சீரமைக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுகாவுக்கு உட்பட்ட உளுந்தாம்பட்டு கிராமத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நஃபாடு வங்கியின் கடன் உதவி திட்டத்தின் கீழ் ₹35 லட்சம் செலவில் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கட்டப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அந்த கிடங்கு திறக்கப்படவில்லை. அதற்கான மின் இணைப்பு கூட இன்றும் வழங்கப்படவில்லை. இதனால் விவசாயிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இந்த பகுதியில் இல்லாததால் வியாபாரிகள் குறைந்த விலையில் தங்களிடமிருந்து நெல் கொள்முதல் செய்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே கடலூர் மாவட்ட நுகர்பொருள் வாணிபக் கழகம் உடனடியாக தலையிட்டு நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து இந்த பகுதியில் விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் ரயில் தூக்குப்பாலத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக
சுமார் 500 நாட்களுக்கு மேலாக பாம்பன் பாலம் வழியாக ரயில்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் ராமேஸ்வரத்திலிருந்து வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலத்திற்கு செல்ல வேண்டிய ரயில்களும் வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டத்திலிருந்து ராமேஸ்வரம் வர வேண்டிய அனைத்து ரயில்களும் மண்டபம் ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து பாம்பன் தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட பழுதை சரி செய்யும் பணியில் தொடர்ந்து அதிகாரிகள் ஈடுபட்டு வரும் நிலையில் ரயில் இன்ஜினை வைத்து மீண்டும் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. ரயில் பாலத்தில் ஏற்பட்ட அனைத்து பழுதுகளும் சரி செய்ததை உறுதிப்படுத்திய பின்பு மீண்டும் பாம்பன் பாலம் வழியாக அனைத்து ரயில்களும் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் கவுள்பாளையம் அருகே தமிழ்நாடு குடிசைப் பகுதி மாற்று வாரியம் சார்பில் 21 பிளாக்குகளாக வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த வீடுகளுக்கு பயனாளிகள் ஒவ்வொருவரிடமும் தலா 164,000 ரூபாய் 3 தவணையாக பெற்றுக் கொண்டு வீடுகளை ஒதுக்கியுள்ளனர். இதுவரை 120 குடும்பங்கள் இந்த வீடுகளில் குடியேறியுள்ளனர். அடுத்தடுத்த மாதங்களில் மற்ற வீடுகளிலும் பயனாளிகள் குடியமர்த்தப்பட உள்ளார்கள். இந்த நிலையில் இந்த வீடுகள் தரமில்லாமல் கட்டப்பட்டுள்ளதாக குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்துள்ளனர். ஏன்னா இப்ப இது வந்து பக்கத்துல இதுதான் மழைதான், அதை வேட்டு வைக்கிறதுக்கு பில்டிங் கடகடங்க ஆடுது. அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இருக்கு. ஒழுங்கான முறையில ஸ்ட்ராங்கான முறையில கட்டல அவங்க. சுவரின் பூச்சிகள் கையை வைத்தாலே கையோடு வந்து விடுவதாகவும் தேய்த்தால் புட்டு போல் உதிர்வதாகவும் புகார் எழுந்துள்ளது. மழை பெய்தால் சிமெண்ட் பூச்சி கரைவதாகவும் மேல்தள சுவற்றில் நீண்ட விரிசல் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். அதுல எங்கேயுமே ஒழுங்காவே ஒரு பூசல கை வச்சோம்னா அப்படியே கையிலே சொரன்னா வந்துருது. மேல ஸ்லாப்லாம் அப்படி சொன்னா ஒண்ணுமே கிடையாது, பூசவே இல்லை. ஸ்லாப்லாம் அப்படியே வெறும் எம்டியா கிடக்கு. மேல டேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க உடஞ்சு உடஞ்சு கிடக்கு. நிலையெல்லாம் பாத்திருப்பீங்க, நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எடுத்துட்டு நாங்களே எங்க செலவு பண்ணி பூசிக்கிட்டோம். வீட்டில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க ஒரு 160,000 நாங்க கட்டியிருக்கோம். மேல நாங்க ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாதான் வீட்டு குடி வர கண்டிஷன்ல இருக்குது. இந்த வீடுகளில் குடியேறியவர்கள் கூடுதலாக சுமார் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் மராமத்திற்கு செலவு செய்ததாக கூறுகின்றனர். கட்டடம் பூச்சு ஆகியவை தரமற்றதாக இருப்பதால் தாங்கள் உயிர் பயத்துடன் வாழ்ந்து வருவதாக அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே தரமற்ற வீடுகளை கட்டிக் கொடுத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் தங்களுக்கு உரிய நியாயம் வேண்டும் என்று குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஆயிரத்து 1946 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி பில் கிளிண்டன் பிறந்தார். ஒரு வியாபாரியின் மகனாக பிறந்து பின்னாளில் அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த கிளிண்டன் ஆர்கன்சால் மாகாணத்தின் ஹோப் என்னும் இடத்தில் பிறந்தார். இவர் தன்னுடைய 15வது வயதில் வளர்ப்பு தந்தையின் குடும்ப பெயரான கிளிண்டன் என்ற பெயரை தன் பெயருடன் இணைத்துக் கொண்டார். கிளிண்டன் தனது 17வது வயதில் குடியரசுத் தலைவர் ஜான் எஃப் கென்னடியை சந்தித்தார். இதன் விளைவாகவே மக்களுக்கு சேவை செய்ய அரசியலில் நுழைய வேண்டும் என்னும் எண்ணம் கிளிண்டனுக்கு தோன்றியது. அமெரிக்க காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு செயல்படத் தொடங்கினார். 1977 முதல் 1979 வரை ஆர்கன்சாஸின் அட்டர்னி ஜெனரல் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த கிளிண்டன் 1978ஆம் ஆண்டு அம்மாநில ஆளுநராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அமெரிக்காவின் 42வது குடியரசுத் தலைவராக 1993ஆம் ஆண்டு முதல் 2001 வரை பதவி வகித்த கிளிண்டன் புதிய ஜனநாயகவாதியாக கருதப்பட்டார். வட அமெரிக்கா சுதந்திர வர்த்தக கோட்பாட்டிலும் காப்பீட்டு திட்டத்திலும் இவரது செயல் திட்டங்கள் நடுநிலைமையுடன் விளங்கியதாக கருதப்பட்டன. ஆயிரத்து 1946ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி உலக புகைப்பட நாள் கொண்டாடப்படுகிறது. புகைப்படங்களின் சிறப்பையும் புகைப்படக்காரர்களின் திறமையையும் கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் லூயிஸ் டாகுவேரா வால் டாகுரியோடைப் எனப்படும் புகைப்படத்தின் செயல்பாட்டு முறையை வடிவமைத்தார். 1839ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி பிரான்ஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் இம்முறைக்கு ஒப்புதல் அளித்தது. ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டு அரசு டாகுரியோடைப் செயல்பாடுகளை ஃப்ரீ டு தி வேர்ல்ட் என உலகம் முழுவதும் அறிவித்தது. இதை எடுத்துரைக்கும் வகையில் இன்றைய தினம் உலக புகைப்பட தினமாக கொண்டாடப்படுகிறது.
இருபதாம் நூற்றாண்டில் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களான சீன வீரர்களின் ராணுவ பீரங்கியை எதிர்த்து நின்ற டேங்க்மேன் வியட்நாம் போரை நிறுத்த காரணமாக இருந்த சிறுமியின் புகைப்படம் 1994 சூடானில் நிலவிய உணவு பஞ்சத்தை எடுத்துரைத்த குழந்தையின் புகைப்படம் ஆகியவை உலக வரலாற்றை மாற்றிய புகைப்படங்களாக உள்ளன. இந்த நாளில் சிறந்த புகைப்படங்களுக்கு பல்வேறு அமைப்புகளால் விருதுகள் வழங்கப்படுகின்றன. பத்திரிகை துறையில் சிறந்த புகைப்படங்களுக்கு வேர்ல்டு பிரஸ் போட்டோ, டைம் இதழ் மற்றும் புல்சர் விருதுகள் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு இரண்டு முறை வரும் அரிய நிகழ்வான நிழல் இல்லாத நாள் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே உள்ள தாமல் ஏரி முத்தூர் அரசு தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர்களால் மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது. 23.5 டிகிரி சாய்வாக பூமியின் அச்சுப்பாதையில் சூரியன் சுற்றி பூமியின் நேர்கோட்டில் வரும்போது நிகழும் இந்த நிகழ்வே நிழல் இல்லாத நாள் என அழைக்கப்படுகிறது. அந்த வகையில் சூரியன் வடநகர்வு நாட்களில் ஒரு நாளும் தென் நகர்வு நாட்களில் ஒரு நாளும் என வருடத்திற்கு இரண்டு முறை இந்த நிகழ்வை காண முடிகிறது. மேலும் இந்நிகழ்வு ஒரே நாளில் நடைபெறுவது இல்லை, ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு நாட்களில் தெரிகிறது. அதன்படி இன்று திருப்பத்தூர் மாவட்டம் தாமல்ஏரி முத்தூர் அரசினர் தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சூரியன் நீர் உச்சிக்கு வரும்போது ஏற்படும் நிழல் இல்லாத நாள் குறித்து விளக்கப்பாடம் நடத்தினர். திருச்சி ராமலிங்க நகர் பகுதியைச் சேர்ந்தவர் எஸ்தர். இவரது மகன் டேனியல் தேவதீரன். 2.5 வயது குழந்தையான இவர் கடந்த ஜூலை மாதம் 3 சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். எஸ்தர் தன்னுடைய தோழி வீட்டிற்கு மகனை அழைத்து சென்றபொழுது சிறு குழந்தைகள் நாட்டின் தலைநகரம் கொடிகளையும் காண்பித்தால் நாட்டின் பெயரை குறிப்பிடுவது குறித்து பேசியுள்ளார். அப்பொழுது தனது மகனை அதேபோல் பயிற்சியும் கொடுத்துள்ளார். முதல் நாள் 5 நாடுகளின் பெயர்களை குறிப்பிட்ட பொழுது அதன் தலைநகரை அடுத்த நாள் ஞாபகமாக தெரிவித்துள்ளார். இவர் 2 வயசு 10 மாசத்துல ஒரு 3 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. 100 கண்ட்ரீஸ் அண்ட் கேபிட்டல்ஸை வந்து 2 மினிட்ஸ் 38 செகண்ட்ஸ்ல சொல்லி யூனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. தென் 1 மினிட்ல 52 கண்ட்ரீஸ் வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல சொல்லி அதுலேயும் ரெக்கார்ட் பிளேஸ் பண்ணியிருக்காரு. இவருக்கு நான் 2 வயசு 5 மாசத்துல இருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். இவர் நல்லா வந்து இன்ட்ரெஸ்ட் தொடர்ந்து பயிற்சியில் தற்பொழுது 100 நாடுகளின் பெயர்களை சொல்லும் பொழுது அதற்கான தலைநகரை 2 நிமிடம் 38 நொடிகளில் சொல்லி சாதனை புரிந்துள்ளார். இவர் இன்னும் பள்ளிக்கூடம் கூட செல்லவில்லை. மிக குறைந்த வயதில் இந்த சாதனை புரிந்துள்ள முதல் நபர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். டேனியலை பொறுத்தவரை மொபைலும் தொலைக்காட்சியும் அவர் கண்ணில் பட்டதில்லை. கார்ட்டூன் என்ற சேனலும் அவருக்கு தெரியாது. இவைதான் டேனியல் ஞாபக திறனுக்கு கூடுதல் வலு சேர்த்துள்ளதாக தெரிவித்தார். கேரளாவில் ஓணம் திருவிழா அனைத்து தரப்பினராலும் ஆர்வத்துடன் தொடர்ந்து 3 நாட்கள் கொண்டாடப்படும். இந்நிலையில் கேரளாவில் கொரோனா பரவல் காரணமாக அம்மாநில அரசு விதித்திருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளது. எனவே ஓணம் பண்டிகைக்கு தேவையான பொருட்களை நியாய விலைக்கு வழங்க அம்மாநில அரசு தொடங்கியுள்ள கடைகளிலும் ஓணம் பண்டிகைக்கு கேரள மக்கள் அதிகமாக வாங்கும் பூக்களை வாங்க பூ சந்தைகளிலும் புத்தாடை வாங்குவதற்காக ஜவுளி கடைகளிலும் காய்கறி உள்பட பல்வேறு பொருட்கள் வாங்கும் கடைகளிலும் மக்கள் கூட்டம் வர தொடங்கியுள்ளது. அதே சமயம் கொரோனா தடுப்புக்கான அரசின் விதிமுறைகளை தவறாது கேரள மக்கள் மற்றும் வியாபாரிகளும் கடைபிடித்து வருகின்றனர். இதுபோல் ஆலயங்களில் பக்தர்கள் அதிகமாக வருவர் என்பதால் அங்கும் அரசு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க ஒவ்வொரு ஆலய நிர்வாகமும் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி 350,000 ஏக்கரில் மேற்கொண்டுள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 400,000 ஏக்கருக்கு மேல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் 105,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயித்த நிலையில் இலக்கை மிஞ்சி 166,450 ஏக்கர் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பா சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு தேவையான அடியுரமான DAP-க்கு தற்போது தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் மேலுரமாக யூரியா அதிக அளவு தேவைப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உர தட்டுப்பாட்டை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது.
நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் ஆரோக்கிய மாதா அன்னை பேராலயத்தில் ஆண்டு விழா வருடா வருடம் ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி வரை 10 நாட்கள் கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் கொரோனா பரவல் காரணமாக இவ்வாண்டு திருவிழாவில் பங்கேற்க பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதையடுத்து திருவிழா காலத்திற்கு முன்னதாக வேளாங்கண்ணியில் குவிந்த பக்தர்கள் மொட்டை அடித்தும் மெழுகுபருத்தி ஏந்தியும் தங்களது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றினர். இதற்கிடையில் வேளாங்கண்ணிக்கு வரும் பக்தர்கள் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளி என்றும் அரசின் உத்தரவுகளை அசட்டை செய்து வருகின்றனர். இதனால் கொரோனா 3வது அலை பரவும் அபாயம் உள்ளதாகவும் வேளாங்கண்ணி பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனைக்காக ₹64 கோடிக்கு அனுப்பப்பட்ட ஆர்டிபிசிஆர் கருவிகளில் ₹5 கோடி அளவிலான கருவிகள் காலாவதியாகிவிட்டதாக கோவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி சி முத்துக்குமார் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆர்டிபிசிஆர் கருவிகளை கையாண்டதில் முறைகேடுகள் நடந்துள்ளதா என ஆய்வு செய்ய தமிழ்நாடு மருத்துவத்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள நுண்ணுயிர் பிரிவின் ஆர்டிபிசிஆர் கருவிகள் வைக்கப்பட்டுள்ள அறையை வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து சோதனை நடத்தி சீல் வைத்தனர். மேலும் தற்பொழுது துறை நிர்வாகிகளிடம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். முன்னதாக காலாவதியான கருவிகளை மறைப்பதற்கு முயற்சிகள் நடைபெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து இந்த அறைக்கு சீல் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அம்மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்துவிட்டு வேடப்பாளையத்தில் உள்ள நுகர்பொருள் வாணிபக் கழக சேமிப்பு கிடங்கில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது கிடங்கில் உள்ள அரிசி மூட்டைகளின் பாதுகாப்பு குறித்து கேட்டறிந்தார். மேலும் ரேஷன் கடைகளுக்கு அனுப்ப தயாராக இருந்த அரிசியின் தரம் குறித்து ஆய்வு செய்ததோடு அரிசியின் மாதிரியை எடுத்துச் சென்றார். தொடர்ந்து அருகிலிருந்த தற்காலிக நெல் கொள்முதல் நிலையத்தினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பகல் 12 மணியை கடந்தும் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யாமல் இருந்ததை அறிந்த அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் கண்டித்தார். இதையடுத்து உடனடியாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி மணப்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த அறிவியல் ஆசிரியர் ஜெயசுந்தர் நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் ஜெயசுந்தருக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு புதுமையான முறையில் கல்வி கற்பிப்பதால் இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. வகுப்பறை கல்வி மட்டுமின்றி செய்முறை கல்வி, அனுபவக் கல்வி, பசுமை கல்வி, ஆன்லைன் முறையில் கல்வி என கிராமப்புற மாணவர்களுக்கு புதுமையான முறையில் கல்வி பயிற்றுவித்து வருகிறார். வாழ்வியல் ரீதியாக அறிவியலை எவ்வாறு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் என்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. அதன் காரணமாக இந்த செயல்முறை திட்டத்தை நான் வந்து பள்ளியில் வந்து செயல்படுத்த ஆரம்பித்தோம். அது செயல்படுத்த ஆரம்பிக்கும்போது மாணவர்களுக்கு வந்து எவ்வாறு வந்து செடி நட வேண்டும், எவ்வாறு வந்து வளர்க்க வேண்டும், எவ்வாறு உரங்களை தயாரிக்க வேண்டும், நீர் மேலாண்மை எவ்வாறு செய்ய வேண்டும், நீர் சேகரிப்பு என்றால் என்ன, மழைநீர் சேகரிப்பு தொட்டியை உருவாக்குதல் எப்படி, மழை நீரை வந்து கணிப்பது எப்படி, மற்றும் வந்து இயற்கை உரத்தினுடைய நலன்கள் என்ன, செயற்கை உரத்தினுடைய கேடுகள் என்ன, இது மாதிரிலாம் நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து செயல்படுத்தி பார்க்கறதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தினா. ஆசிரியர் ஜெயசுந்தர் அறிவியல் கண்காட்சி பாரிஸ் பல்கலைக்கழகம் நடத்தும் அறிவியல் உருவாக்குவோம் குழந்தைகள் அறிவியல் மாநாடு போன்ற உலக அளவிலும் தேசிய அளவிலும் நடைபெறும் போட்டிகள் மாநாடுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தி அனுப்பி வருகிறார். ராஜபாளையம் அருகே உள்ள சங்கரபாண்டியபுரம் கிராமத்தில் மயானத்திற்கு செல்லும் பாதையின் ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் மகளிர் சுகாதார வளாகத்தை பயன்பாட்டுக்கு கொண்டுவரவும் கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சங்கரபாண்டியபுரத்தில் 4 சமுதாயத்திற்கு சொந்தமான மயானம் செல்லும் பாதையை முறையாக பராமரிக்காமல் விட்டதால் முள்புதர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதே பகுதியில் உள்ள மகளிர் சுகாதார வளாகமும் பயனற்று கிடப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து சமுசிகாபுரம் ஊராட்சி தலைவர் ராஜகோபாலிடம் கேட்டபோது மயானத்திற்கு செல்லும் பாதையை சீரமைத்து கதவு அமைத்து பராமரிக்கவும் மகளிர் சுகாதார வளாகத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நல்லா கேட்கிறாங்க.
ராஜகோபாலாச்சாரியாரா டாக்டர் கலைஞர் அஜித் பெருந்தலைவர் காமராஜர் ஓமந்தர் ராமசாமி ஓமந்தர் ராமசாமி ஓமந்தர் ராமசாமி ஓமந்தூர் ராமசாமி ஓமந்தூர் ராமசாமி ஓமந்தர் ஓமந்தூர் ராமசாமி ஓமந்தூர் ராமசாமி நீலகிரி மாவட்டம் கூடலூர் பேருந்து நிலையம் முன்பாக சுமார் 200 ஆண்டுகள் பழமையான இரண்டு மரங்கள் இருக்கின்றன. தற்சமயம் அதே பகுதியில் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணிக்காக அந்த இரண்டு மரங்களையும் வெட்டி அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் பழமையான அம்மரங்களை வெட்டுவதற்கு இந்து முன்னணியினர் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் இரண்டு மரங்களையும் வெட்டி அப்புறப்படுத்துவதற்கு கூடுதல் வருவாய் கோட்ட ஆட்சியர் சரவணக்கண்ணன் தடை விதித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் மல்லிகை சம்பங்கி உள்ளிட்ட பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இங்கு விளையும் மல்லிகை சம்பங்கி பூக்கள் கோவை திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கும் கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் நாளை வரலட்சுமி விரதம் விமர்சையாக கொண்டாடப்படுவதால் மல்லிகை சம்பங்கி உள்ளிட்ட பூக்களின் தேவை அதிகரித்துள்ளது. இதையடுத்து சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை அதிகரித்தது. மல்லிகை பூ கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 2000 ரூபாய்க்கும் கிலோ 200 ரூபாய்க்கு விற்ற சம்பங்கி பூ 280 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதனால் பூ வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். புதுக்கோட்டை நகர் பகுதிகளில் நல்ல மழை பெய்த நிலையில் மழைநீர் செல்வதற்கு முறையான வடிகால் வாய்க்கால்கள் இல்லாததாலும் பல இடங்களில் சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுவதாலும் மழைநீர் சாலைகளில் குளம் போல் தேங்கி நிற்கின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதேபோல் பேரங்குளம் உசிலங்குளம் அசோக் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சேரும் குப்பைகள் நாள்தோறும் அப்புறப்படுத்தப்படாததால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிதலமடைந்த சாலைகளை சீரமைப்பதோடு குப்பைகளை நாள்தோறும் அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே பனவிளையைச் சேர்ந்த மெக்கானிக் ராஜன் இவரிடம் தனது வாகனத்தை சரிசெய்த சேகர் என்பவர் தன்னை குளச்சல் டிஎஸ்பி அலுவலகத்தில் குற்றப்பிரிவு எஸ்ஐயாக பணிபுரிவதாகவும் என்னிடமே பணம் கேட்கிறாயா என மிரட்டியுள்ளார். இதில் சந்தேகமடைந்து அவரை பிடித்து குளச்சல் போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் மண்டைக்காடு அருகே காட்டுவிளையைச் சேர்ந்த சேகர் என்பவர் ஏற்கனவே காவல்துறையில் ஒயர்லெஸ் பிரிவில் ஏட்டாக வேலை பார்த்தவர் என்பதும் கள்ள நோட்டு அச்சடித்து புழக்கத்தில் விட்ட வழக்கில் சிறை சென்ற நிலையில் துறை ரீதியான நடவடிக்கையில் கட்டாய ஓய்வில் சென்றவர் என்பதும் தெரியவந்தது. தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவரை இரணியல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரியை அடுத்த காமந்தொட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட குக்களப்பள்ளி கிராமத்தில் தனது மகனுடன் வசித்து வந்தவர் மூதாட்டி சித்தம்மா. இந்த நிலையில் அவரது கண் அறுவை சிகிச்சைக்காக அவரிடம் கையெழுத்து வாங்கும்போது அவரது மருமகள் சித்தம்மாவின் 1 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தும் வகையில் கையெழுத்து பெற்றுக் கொண்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக தனது மகனுடன் ஏற்பட்ட தகராறில் சித்தம்மா வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு அருகிலுள்ள வேறொரு கிராமத்தில் தனிமையில் வசித்து வருகிறார். தனது மகன் வீட்டாராலேயே தான் ஏமாற்றப்பட்டதால் மன உளைச்சல் அடைந்த அவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தனது சொத்துக்களை மீட்டுத் தருமாறு மனு அளித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் சோழன் மாளிகை ஊராட்சியில் 2850 பேர் வசித்து வருகின்றனர். இவர்களில் 18 வயதுக்கும் மேற்பட்டோர் அனைவருக்கும் கொரோனா நோய் தடுப்பூசி போடப்பட்டதன் மூலம் தமிழகத்திலேயே 3வது இடத்தை சோழன் மாளிகை பஞ்சாயத்து பிடித்துள்ளது.
மதுரை மாவட்டத்தில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மொத்தம் 434 பள்ளிகளில் 5614 இடங்களுக்கு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை விட 3 மடங்கு அதிகமான விண்ணப்பங்கள் வந்துள்ளதால் அனைத்து பள்ளிகளிலும் குலுக்கல் முறையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். குலுக்கல் முறை மாணவர் சேர்க்கையை அம்மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் துவக்கி வைத்தார். மாணவர் சேர்க்கையில் மாணவர்களுடன் பெற்றோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் வசிக்கும் ஜெகதீஷ் எழிலரசி தம்பதியினரின் 21 மாத பெண் குழந்தைக்கு அரிய வகை தசை பாதிப்பு நோய் ஏற்பட்டு பெங்களூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த நோயை குணப்படுத்த ரூபாய் 16 கோடி செலவாகும் என்றும் செலவு செய்து சிகிச்சை அளிக்காவிட்டால் குழந்தை உயிர் வாழ்வது கடினம் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இச்சூழலில் குழந்தையை காப்பாற்ற பெற்றோர் அவர் தம் உறவினர்கள் நண்பர்கள் உதவியை நாடியுள்ளனர். இந்நிலையில் மத்திய மாநில அரசுகள் தொண்டு நிறுவனங்கள் சமூக ஆர்வலர்கள் இந்த குழந்தையை காப்பாற்ற உதவி செய்ய வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுக்கு மேக்ஸிமம் எங்கள் கொலிக் சைடு ரிலேட்டிவ் சைடு ஃப்ரெண்ட்ஸ் சைடுன்னு எல்லா சைடும் எங்களால் முடிஞ்ச அளவு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எல்லாருமே வந்து மேக்ஸிமம் எஃபர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் அரௌண்ட் ஒரு 25 லாக் தான் நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். இன்னொன்று இந்த ஊசியை வந்து ஒரு 2 வயசுக்குள்ளே போட்டாகணும். இப்போ பாப்பாவுக்கு 1.5 வயசு ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 2.5 மாதத்துக்குள்ளே இந்த ஊசியை போட்டாகணும். இரண்டாயிரத்து 2011 ஆண்டு இயக்குநர் பால இயக்கத்தில் அவன் இவன் திரைப்படத்தில் நெல்லை மாவட்ட சோரி முத்தையனார் கோவில் மற்றும் சிங்கப்பட்டி சமஸ்தானத்தை அவதூறாக சித்தரித்து கருத்துகள் வெளியானதாக கூறி கடந்த 2011 ஆண்டு சிங்கப்பட்டி இளைய ஜமீன்தார் சங்கர் ஆத்மஜன் தொடர்ந்த வழக்கில் நடிகர் ஆர்யா மற்றும் தயாரிப்பாளர் கல்பாத்தி ஆகிய இருவரும் மன்னிப்பு தெரிவித்த நிலையில் ஏற்கனவே வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் இயக்குநர் பாலா தரப்பில் வழக்கறிஞர் முகமது உசேன் ஆஜராகி திரைப்படத்தில் சிங்கம்பட்டி ஜமீன் குறித்தும் சொரி முத்தையனார் குறித்தும் எந்த தவறான கருத்துகளும் பதிவு செய்யப்படவில்லை என தெரிவித்தார். இந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதித்துறை நடுவர் மன்ற நீதிபதி இயக்குநர் பாலாவை இந்த வழக்கிலிருந்து விடுவிப்பதாக உத்தரவிட்டார். மலரின் சேகரிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம மலர் நமக்கு உபாச்சரிக்க தான் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் இப்போது நிலத்தடி நீர் ரொம்ப கீழே போகிறதுனால நம்ம வீட்டில் ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி வச்சோம்னா நமக்கு தேவையான தண்ணி நம்ம எடுக்க முடியும். இல்லைனா தேவையில்லாமல் தண்ணி இப்போ ரொம்ப ட்ராப் ஆகிட்டு இருக்கனால போர் அதுன்னு அந்த மாதிரிலாம் வந்ததுனால ரொம்ப தண்ணி ட்ராப் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த தண்ணி ட்ராப் ஆகிறதுக்கு ஒரே வழி மழைநீர் சேகரிப்பு பண்ணுறது தான். மழைநீர் சேகரிப்பு என்பது அடுத்த தலைமுறைக்கு இயற்கை வளங்களை கொண்டு செல்வது தான். இதனால் பாதிக்கப்பட போகிறது வந்து இந்த நாம் மட்டும் கிடையாது, நம்முடைய பிள்ளைகள், குறிப்பாக சொல்லும்போது 90s kids பிள்ளைகள் தான். ஸோ இதை வந்து நம்முடைய முன்னோர்கள் எப்படி நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதை விட இருமடங்காக நம்ம பிள்ளைகளுக்கு நாம் இதை கொடுக்கணும். இதில் கவர்மெண்டுடைய கட்டாயம் என்னென்னா மக்களுடைய அலட்சியப்போக்கை வந்து கட்டுப்படுத்துகிறது தான். மக்களுடைய அலட்சியப்போக்கு மட்டும் கிடையாது, அரசாங்க அதிகாரிகளுடைய அலட்சியப்போக்கு தான். அனைத்து வீடுகளிலையும் சராசரியாக ப்ராப்பராக போய் செக் பண்ணி ஒருவேளை அவங்க மலரி சேகரிப்பை கடைப்பிடிக்கலைன்னா அவங்களுக்கு ஃபைன் போடுறதா இருக்கட்டும், இந்த விஷயத்தில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக அரசாங்கம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம மழைநீரை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கலாம். நிலத்தடி நீரின் மட்டத்தை அதிகரித்து இயற்கை வளங்களையும் அதிகரித்து கனிம வளங்களையும் நம்ம வந்து பேணுகாக்கலாம் என்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் மழைநீர் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக உண்டு. ஏனென்றால் நிலத்தடி நீர் வந்து ரொம்ப குறைந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு மக்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்றால் மக்கள் மழைநீரை சேமிப்பது கிடையாது இப்போது. ஏனென்றால் ஒரு வீடை சுற்றி பார்த்து விட்டால் எல்லாமும் சிமெண்ட் தரைகள் அழைத்து தளம் அழைத்து விடுகிறார். அதனால் மழைநீர் வேஸ்டாக போய்கொண்டிருக்கிறது. அதற்கு மக்கள் மிக பங்கு வைக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திலையும் வந்து மழைநீர் சேமிப்பை முக்கியமாக கொண்டு வர வேண்டும். அதற்கு அரசாங்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அது நல்லது தான். மழைநீர் சேமிப்பு என்பது எல்லா விதத்திலும் அது ஒரு நல்ல ஒரு இது. அரசாங்கம் அதுக்கான டேங்கு கட்டணும். டேங்கு மழைநீர் சேமிப்பு வேணும்னா டேங்க் இல்லாமல் மழைநீர் சேமிக்க முடியாது. ஒரு மழைநீர் சேமிக்கணும்னா ஒரு டேங்கு வேணும். டேங்க் இருக்கின்றால் தான் மழைநீரை சேமிக்க முடியும். டேங்கு கட்டக்குள்ள வசதிகள் இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் அதுக்கு இல்லை. யார்கிட்டையும் அதுக்கான வசதிகள் இல்லை. அதுக்கான வசதிகளை கவர்மெண்ட் தான் செய்து கொடுக்கணுமே தவிர்த்து மக்கள் செய்ய முடியாது. Yeah.
நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்து பிரதாப ராமபுரம் ஊராட்சி நாகை மாவட்ட கடலோர கிராமங்களில் ஒன்றான கிராமம். கஜா புயல், சுனாமி உள்ளிட்ட இயற்கை சீற்றங்கள் மற்றும் பேரிடர்களால் பெரிதும் பாதிக்கப்படும் நிலையில் அதனை தடுக்கும் பொருட்டு 100 நாள் வேலைத்திட்ட பணியாளர்களை கொண்டு பனை விதை நடவு செய்யலாம் என ஊராட்சி சார்பில் முடிவெடுக்கப்பட்டது. 1 வருடத்திற்கு 1 லட்சம் பனை விதைகள் என மொத்தமாக உள்ளாட்சி காலம் நிறைவடைவதற்குள் 5 லட்சம் பனை விதைகளை விதைப்பது என முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி இயற்கை பேரிடர் கால பாதுகாப்பு நடவடிக்கையான தமிழக அரசின் பனை விதைகள் நடவு திட்டத்தின் கீழ் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர்களை கொண்டு ஆற்று கரையோரங்கள் மற்றும் ஏரிக்கரை ஓரங்களில் 2000 பனை விதைகள் விதைக்கப்பட்டுள்ளதாக ஊராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை பிபி குளம் முல்லை நகர் பகுதியைச் சேர்ந்த கருப்பையா முத்துமாரி ஆகியோரின் மகன் ஷரீப் பாபு. இவர் அந்த பகுதியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் 2 கைகளில் உள்ள 4 விரல்களை மட்டுமே பயன்படுத்தி 1 நிமிடத்தில் 100 தண்டால்களை எடுத்து கின்னஸ் உலக சாதனை நிகழ்த்தியுள்ளார். இதற்கு முன்பு மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் 1 நிமிடத்தில் 85 தண்டால்கள் எடுத்து கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தார். தற்போது அந்த சாதனையை முறியடிக்கும் விதமாக மதுரையைச் சேர்ந்த மாணவன் ஷரீஸ் பாபு 1 நிமிடத்தில் 100 தண்டால்கள் எடுத்து சாதனை நிகழ்த்தியிருப்பது பொதுமக்களின் பாராட்டை பெற்றுள்ளது. புதுக்கோட்டை நகராட்சிக்கு சொந்தமாக சந்தைப்பேட்டை பகுதியில் இயங்கி வந்த 2 கடைகளில் டெங்கு காய்ச்சல் பரவக்கூடிய வகையில் டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை திறந்த வெளியில் மழைநீர் தேங்கும் வண்ணம் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து முத்துக்கருப்பன், அப்பன் ஆகியோருக்கு சொந்தமான அந்த 2 கடைகளையும் அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். சுதந்திர போராட்ட தியாகியும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவருமான மறைந்த தீரர் சத்தியமூர்த்தி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் பிறந்தவர். அவரது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை பெரியார் நகரில் உள்ள காங்கிரஸ் கட்சி மாவட்ட அலுவலகத்தில் அவரது படத்திற்கு அந்த கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மாவட்டம் கம்பம் அருகே உள்ள நாராயண தேவன்பட்டி ஊராட்சியில் சுமார் 2000 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தில் பங்களா தெருவில் உள்ள பெண்கள் பொது கழிப்பிடத்தில் குப்பைகள் அனைத்தும் கொட்டப்படுவதால் அப்பகுதியில் வாழும் பொதுமக்களுக்கு தொற்றுநோய் ஏற்படுவதாக கூறி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த ஊராட்சி மன்ற தலைவர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். குப்பைகள் முழுவதும் உடனே அகற்றப்படும் என கூறியதால் முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள நல்லவன்னிப்பட்டியில் பெய்த மழையின்போது மின்கம்பத்தின் மீது இடிந்து விழுந்ததால் மின்கம்பம் சேதமடைந்தது. இதனால் மின்கம்பத்தில் இருந்த உயர்கள் மற்றும் பீங்கான் கப்புகள் உடைந்து கீழே தொங்கியவாறு இருந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த புத்தனாம்பட்டி மின்வாரிய ஊழியர்கள் உடனடியாக மின்கம்பத்தை சரி செய்தனர். இடி விழுந்தபோது அந்த பகுதியில் பொதுமக்கள், கால்நடைகள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வாணியக்குப்பம் கிராம பகுதியில் உள்ள கெடிலமாற்றில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மாட்டு வண்டிகளில் மணல் கடத்தியவர்கள் போலீசாரை கண்டதும் மாட்டு வண்டிகளை விட்டுவிட்டு தப்பி ஓடினர். இதனையடுத்து 10 மாட்டு வண்டிகளை போலீசார் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்ததுடன் தப்பி ஓடியவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழக எல்லையான புள்ளிக்குண்டுலுவுக்கு வினாடிக்கு 6000 கன அடியிலிருந்து 7000 கன அடியாக நீர்வரத்து உயர்ந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை குறைந்ததால் கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவும் குறைந்தது. தற்போது மழை மீண்டும் அதிகரித்துள்ளதால் உபரி நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 6000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 7000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது.